ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நாங்கள் குக்கிங் பண்ண போகிறோம். அது வந்து ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்து நாங்கள் பண்ண போகிறோம். இன்னைக்கு ஒரே ஜாலியாக இருக்க போகுது இந்த வீடியோ. டிஃப்ரெண்டான ஒரு சமையல், அதுவும் என்னன்னா ஒரு குக்கிங் வீடியோ போடலான்னு ஒரு பிளான்ல இருக்கோம். அது நடக்கணும். அந்த கெஸ்ட் வச்சுதான் வீக்லி ஒரு வீடியோ போடலான்னு. அவங்க வந்து என்னோட அம்மா. அவங்க பேரு சமைப்பாங்க எல்லாம் அடுப்புலயே. இந்த மைக்ரோவேவ் ஓவனு அது இது எதுவும் இல்லாம அடுப்புலயே எல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட கூப்பிட்டு வந்து நாங்க இனிமே சமைக்க போறோம். எவ்ரி வீக் வந்து ஒரு சமையல் பண்ண போறோம். இனிமே இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படி என்னன்னா, என்ன ஸ்பெஷல் இல்லை, அவங்கள ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்துடலாம். அவங்களுக்கு அவங்க பார்க்கட்டும். தெரியுது. வெரி குட், பார்த்துக்கோ. அந்த காலத்தில் இடியாப்பம் சுடுறது, சுடுதண்ணியெல்லாம் ஊற்றி அது மாவு பிணைஞ்சி சுடுறது கஷ்டம். இப்போலாம் ஈஸியாக பச்சை தண்ணி ஊற்றியே மாவு பிணைஞ்சி ஈஸியாக சுட்டுறலாம். இப்போலாம் ரெடிமேடாகவே விற்கிறாங்க கடையில். அதெல்லாம் தின்றா உடம்புக்கு கெடுதல். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அரிசியை ஊற வச்சுட்டு நல்லா காய வச்சு மிஷினில் கொண்டு போய் அரைச்சின்னு வந்து மாவை ஜலிச்சுட்டு பச்சை தண்ணி ஊற்றியே பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சி உரலில் புழிஞ்சி அடுப்பில் வச்சு ஈஸியாக சுடலாம். இனிமேல் வார வாரம் நீங்களும் வீடியோ பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்து சமையல் எல்லாம் நானும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு சட்டியை வச்சு தண்ணியை ஊற்றி அது உள்ள ஒரு தட்டை குப்பரை கவுத்திக்கிறேன். தட்டை குப்பரை கவுத்திருக்கியா? எதுக்கு அப்படி? இனியரை தட்டு வைக்கணும். சரி, ஓகே. கிண்ணத்தில் மாவை கொட்டிக்கவும். இந்த கொஞ்சம் உப்பு சிறிதளவு தண்ணியை ஊற்றி, கஸ்தண்ணியை ஊற்றி பிணைஞ்சுக்கணும். பச்சை அரிசியை ஊற வச்சு நல்லா காய வச்சு அரைச்சிக்கணும் வரணும்னு சொன்னேன். அரைச்சி தளிச்சுட்டு சுடுதண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. பச்சை தண்ணியிலேயே கெட்டியாக பிணைஞ்சிக்கணும். அப்படியே இடியாப்பம் புளிய வேண்டியது தான். மாவு அரைச்சிட்டு வந்து தண்ணி ஊற்றி இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆமாம். தட்டை நல்லா கழுவிட்டு இதில் இப்படி எண்ணெயை தடவி, இதோ உரல் உள்ளேயும் எண்ணெயை தடவிட்டு இந்த மாவு வச்சு. இந்த தட்டு எங்கே கிடைக்கும்? இந்த தட்டு நான் ஊரில் கிடைக்கும். நம்ம ஊரில் கிடைக்கும். எந்த ஊர்? எங்கள் ஊர் அறந்தாங்க. நான் ஊரில் எல்லாம் விற்கிது, அதெல்லாம் சொல்லணுமா? தட்டு எங்கே எல்லா இடத்துலையும் கிடைக்காது இல்லை, அது எந்த ஊர்? அப்படி சொல்லணுமா? தட்டு எல்லா இடத்துலையும் கிடைக்காது. நாகூரில் விற்கும். எங்கன்னா சந்தனக்கூடு நடக்கிறதுல விற்கும். இங்கே விற்காது, மெட்ராஸில் விற்காது. இது உங்களுக்கு ஈஸியாக புரியலாம். துணி எதுவும் வரலங்களா சேர்ந்து இது மேலே வச்சு இது மூடிடுவோம். நான் ட்ரை பண்ண போகிறேன், என்ன கிளிக்க போகிறேன் சொல்லி நானும் பார்க்குறேன். கிளிப்பா
என்னடி பண்ணி வச்சிருக்க, கொலை பண்ணி வச்சிருக்கேடி. அவங்க அழகா சொல்லு. புளிஞ்சு வச்சுட்டு திரும்பி ரெண்டு இடியாப்பம் இங்க புளியறதுக்குள்ள அது வெந்துரும். பயங்கரமா இருக்கே. இது விசாலி பண்ணது. உடம்பு சரியில்லாதவங்க தூரம் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலயும் இந்த இடியாப்பத்தை தான் விரும்பி சாப்பிடுறாங்க. இதுவே ஈஸியா இருக்கு. அதுக்கு எதுக்கு ரெடிமேட்லாம் போறாங்க? யாருக்கும் தெரியாது. இப்போ வந்து ஒரு மேடம் பண்ண போறாங்க பாருங்க. அருமையா பண்ண போறோம் பாருங்க. ஓ, அவங்க அருமையா நாங்க இப்ப பார்க்க மாட்டோமா? எப்படிமா ஸ்டார்டிங்? எப்படிமா சுத்தினேவா? இந்த சூப்பரா புரியுது. 5 நிமிஷத்துல ஒரு மேடம் கத்துக்கினாங்க பாரு பாப்பா. எப்படி சூப்பரா புரியுது? விஷாலினி விட பரவாயில்ல தானமா? பூ மாதிரி இருக்கு இடியாப்பம். சும்மா எடுத்தாவே அப்படியே பூ மாதிரி வரும். வேற லெவல் பண்ணிட்டாங்க. சும்மா சாப்பிடவே செம்மையா இருக்கு. நான் இத்தனைக்கும் சர்க்கரையே போட்டுக்கல, அதனால நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் விஷாலினியோட இடியாப்பமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்னோட இது சுட போறோம். இது நான் பண்ணது 5 நிமிஷம் தான். பயங்கரமா பண்ணிட்டாங்க. நாங்க டேஸ்ட் எல்லாம் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா நல்லா சாஃப்ட் சாஃப்டா நல்லா இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஆக்சுவலா சொல்ல போனா 2 நிமிஷம் தான் குக் பண்ணாங்க, அதுக்குள்ள அவ்வளோ மெத்துன்னு இருக்கு. டக்குன்னு 2-3 சுட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க. ஒண்ணுமே இல்லை, சக்கரை வச்சுட்டு சாப்பிட்டா கூட இது செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கே ரெடிமேட் அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க எனக்கு சத்தியமா புரியல. ஈஸியா தான் இருக்கு. ஒண்ணுமே இல்லை, வந்து அரிசி மாவு, வெறும் அரிசி மாவு தானம்மா? அரிசி மாவு வந்து தண்ணி சால்ட்டு மூணுத்தையும் கலந்தாங்க. அது ஏதோ மிஷின் மாதிரி இருந்தது. அது பேரு இடியாப்பம். இதை வச்சு இப்படி இப்படி பண்ணாங்க. அந்த பிளேட்ல போட்டு வச்சுட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஒரு 5 மினிட்ஸ்ல எல்லாமே முடிச்சிட்டாங்க. அது அவ்வளோ சாஃப்ட் சாஃப்டா இருக்கு ஆக்சுவலா. ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓகே ஐஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். நாங்க நல்லா சாப்பிட்டு நல்லா ஜாலியா இருந்தோம். நெக்ஸ்ட் இன்னொரு குக்கிங் வீடியோல சந்திக்கிறோம். அஞ்சு நிமிஷம் நீங்க பண்ணலாம். இது ரொம்ப 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 ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். நெக்ஸ்ட் இன்னொரு குக்கிங், என்ன சொல்லுவாங்க, குக்கிங் இல்ல வேற ஏதாச்சும் வீடியோ வரும். சம்சம்மா அது வந்து குக்கிங் வீடியோ வரும். வாரம் வாரம் நெக்ஸ்ட் வெனஸ்டே அப்படி ஏதாச்சும் ஏதோ ஒரு டே வரும். வீக்லி ஒன்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? பை காய்ஸ். பை. லைக் பண்ணுங்க. லைக்கா? ஆ, லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.